ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எல்லா மீனையும் போட்டு நம்ம குழம்பைக்க போறோம். இது எல்லா மீனுமே வந்து 100 ரூபீஸ் தான். எல்லா மீனும் தான், எல்லா மீன் தான் குழம்பு வைக்க போறோம். என்ன மீனுன்னு தெரியல, எல்லா மீனும் கலந்துருக்கு. ஆமா, இது ஒரு வகை மீன். என்னென்ன மீன் கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன ஃபர்ஸ்ட் 1-2 சொல்றோம், அதே மாதிரி கமெண்ட் பண்ணிருங்க. இது என்ன மீன் ஃபர்ஸ்ட்? இது ஒண்ணு, இது ஒரு, இது ஒரு வகை. இது என்ன மீனுன்னு தெரியல, கமெண்ட் பண்ணிருங்க. இது ஒரு வகை, இது அதுவும் வேற வேற மீன். அது இது ஒரு வகை மீன். இது என்ன மீன் கமெண்ட் பண்ணுங்க. அது வேற மீன். எல்லா மீனும் கலவையா. இது ஒரு மீன், தட்டக்கார பொடி போல இருக்கு. அது இது ஒண்ணு. எங்க இந்த சின்ன மீன், குட்டி மீனா இருக்கு பாரு. அதுவும் அந்த குட்டி மீனா இருக்கு பாரு. அது இல்லடி, குட்டி மீன் அடி. அதான் மொத்தம் 5-6 வகை மீன் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு குழம்பு. என்னென்ன மீன் சாப்பிடலாம்? ஆமாம், கண்டிப்பாக வாங்க. எல்லாமே சேர்த்து 100 தான். ஆ, பரவாயில்ல ரேட்டு, விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிருக்கு. போட்டெல்லாம் கடலுக்கு போக, கடலுக்கு போட்டெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன முழுசாக தானே கரெக்ட் பண்ண போகிற? சரி சரி சரி, இன்னைக்கு எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம். தாரணி சதி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆமாம், நேற்று அழுதுகிட்டு இருந்தா தியா, இன்னைக்கு போயிட்டா. ஆமாம், நாளைக்கு மட்டும்தான் தாரணிஸ்க்கு ஸ்கூலு. அதுக்கப்புறம் 4 லீவ். நாளைக்கு, நாளை கழிச்சு தான் இதா? ஆ, நாளைக்கு, நாளை பொறுத்து. இது பக்ரீத், அதோட சனி ஞாயிறு, வெள்ளி சனி ஞாயிறு 4 லீவ் தாரணிஸுக்கு. பிளான் பண்ணிடலாமா டூரு? ஓகே, எங்கேயாவது சுற்றி பார்க்கணும். அமௌண்ட் தான் பிளான் பண்ண முடியாது, பார்க்கலாம். இசா இங்கே வந்து நல்லா மீன் சுத்தம் பண்ணவெல்லாம் கற்றுக்கிட்டா, அப்படி தானே? சூப்பர். இன்னைக்கு இதெல்லாமே எங்கள் வீட்டில் குழம்பு வச்சு பட்டையை கிளப்ப போகிறோம். ஓகே, பாய் சொல்லு நிசா எல்லாருக்கும். பாய், நான் வந்து இன்னும் மீன் க்ளீன் பண்ண போகிறேன். ஆ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம்.